Hello friends, என்னோட YouTube channel Prepare to Crack தமிழ்க்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து SBI கிளர்க் 2021க்கான ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி டே 9 வந்திருக்கோம். ஓகேங்களா? ஆல்ரெடி 8 வீடியோஸ் முடிச்சாச்சு. நீங்கள் வந்துட்டு ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு லைக் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேருந்தே தயவுசெய்து வாங்க. SBI கிளர்க்கான ஒரு ஸ்டடி பிளானர் போட்டிருக்கேன், அதுபடி வாங்க. ஓகேங்களா? அந்த SBI கிளர்க் ஸ்டில் நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா, உங்களுக்கு மே 17 வரைக்கும் டேட் இருக்கு. இன்னும் ஒரு ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 தான் இருக்கு. ஸோ தயவு செய்து அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ்க்கான வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம SBI கிளர்க் 2021 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டைரக்ஷன் சென்ஸ் அண்ட் பிளட் ரிலேஷன் ரீசனிங் அப்படிங்கிற டாபிக் அப்படிங்கிற இதுக்கு கீழே டைரக்ஷன் சென்ஸ் அண்ட் பிளட் ரிலேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ரெண்டு டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஜமாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ப்ரிலிம்ஸ் லெவல்லையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மெயின்ஸ் லெவல்லையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி டாபிக்ஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். ஸோ அந்த புரிஞ்சுக்கணும், அந்த பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பேசிக்ஸோடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிகினராக இருக்கீங்கன்னா அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தயவுசெய்து இந்த வீடியோக்கு வாங்க. இந்த வீடியோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் மோர் லைக் அ ப்ராக்டிஸ் செஷன் தான். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஓகேங்களா கைஸ்? ஃபைன் கைஸ். ஓகே, ஸோ டைரக்ஷன் சென்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபைவ் மார்க்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் பிளட் ரிலேஷனும் நீங்கள் 2 ஃபைவ் மார்க்ஸ் வரைக்கும் ப்ரிலிம்ஸ் லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெயின்ஸ் லெவலில் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட் இப்போ பார்க்க போகிறது வந்து பிளட் ரிலேஷன் பார்க்கலாம். அதில் ஃபியூ க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம டைரக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஓகே இஸ் த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நீங்களே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. ஓகே, தீபா ஹூ இஸ் சைல்ட் ஆஃப் சுபா இஸ் மேரிட் டு பிரேம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளட் ரிலேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே இம்மீடியட்டாகவே நம்ம பிளட் ரிலேஷன் ட்ரீ வந்து வரைய ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? வெயிட் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி சும்மா ரீட் பண்ணி உங்களுக்கு பார்த்தோன்னே பிளட் ரிலேஷன்ஷிப் ட்ரீ அப்படிங்கிறது, ஐ மீன் பார்த்தோன்னே பிளட் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சு இம்மீடியட்டாக பிளட் ரிலேஷன்ஷிப் ட்ரீ வரைகிறதுக்கு யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, தீபா ஹூ இஸ் சைல்ட் ஆஃப் சுபா இஸ் மேரிட் டு பிரேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சுபா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சுபானா பொண்ணு, தீபானா பொண்ணு, பிரேம்னா பையன், அந்த மாதிரி உங்கள் நேமை வச்சு நீங்கள் டிசைட் பண்ண முடியாது பிளட் ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துருக்கேன். அன்லஸ் அதர்வைஸ் அவங்க அது மேல் ஃபீமேல் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க, அவர் நம்மளால் என்ன சொல்ல அவங்க கொடுத்துருக்கிற க்ளூஸ் வச்சு நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத தாண்டி நேமை வச்சு நீங்கள் மேல் ஃபீமேலில் டிசைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, சுபாவோட சைல்டு யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, சுபாவுடைய சைல்டு வந்து தீபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபா இஸ் மேரிட் டு பிரேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபா இஸ் சைல்ட் ஆஃப் சுபா இஸ் மேரிட் டு பிரேம்னு இருக்கா, இல்லை தீபா பொண்ணா பையனா, பிரேம் பொண்ணா பையனா, எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னு பாருங்க, பாலா இஸ் டாட்டர் ஆஃப் சுபா அப்படின்னு இருக்கு. பாலா இஸ் டாட்டர் ஆஃப் சுபா அப்படின்னு இருக்குன்னா, ஸோ அப்போ ஓகே சுபா, பாலா இஸ் டாட்டர் ஆஃப் சுபா அப்படின்னா பாலா அப்படிங்கிறவங்க பொண்ணுன்னு அர்த்தம். ஓகேங்களா? பொண்ணுன்னா நம்ம மைனஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஓகேங்க, இதெல்லாமே சுபாவோட பொண்ணு. நெக்ஸ்ட், சுபா இஸ் பெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர் ஆஃப் கீதா. பெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர் அப்படின்னு அர்த்தம்னா, அதாவது இந்த கீதாங்கிறவங்களுடைய தாத்தா வழி, ஐ மீன் என்ன சொல்கிறது, அப்பா வழி தாத்தா அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ சுபா அப்படிங்கிறவங்க யார், மேல்னு அர்த்தம். கிராண்ட் ஃபாதர்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ அவங்க மேல் தானே. பெட்டர்னல் அப்படின்னாலே அப்பா வழி, கீதாவுடைய அப்பா வழி, அப்பா வழி தாத்தா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ கீதா அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக செகண்ட் ஜென்ரேஷனில் தான் வருவாங்க. அதாவது இவங்கன்னா அவங்க பொண்ணு பசங்களில் வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கீதா அப்படிங்கிறத நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்கள் யாரோட பசங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நான் கீதா அப்படிங்கிறத நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, கீதாங்கிறவங்க பொண்ணு பையனும் நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட், ரதி இஸ் ஒன்லி சன் ஆஃப் தீபா அப்படின்னு இருக்கு. ரதி இஸ் ஒன்லி சன் ஆஃப் தீபா அப்படின்னா தீபாவுக்கு ஒரே ஒரு சன் இருக்காங்களாம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஸோ ரதி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, ரதிங்கிறவங்க இருக்காங்க, அவங்க வந்து சன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ சாரி கேஸ், இந்த இடத்துல திஸ் இஸ் மேல் ரைட், மேல்னா ப்ளஸ் போட்டும் நான் தப்பாக போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ ரதிங்கிறவங்களும் சன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சன் ஆஃப் தீபா. ஸோ நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். பிரேம் ஹேஸ் த்ரீ, ஓகே பிரேம் ஹேஸ் த்ரீ சில்ட்ரன் அண்ட் ஒன் ஆஃப் தெம் இஸ் மேரிட் டு நுப்பூர் அப்படின்னு இருக்கு. பிரேம் ஹேஸ் த்ரீ சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ பிரேம் ஹேஸ் த்ரீ சில்ட்ரன்னா கண்டிப்பாக இந்த ரதி கீதா எல்லாமே இந்த தீபா பிரேமோடைய பசங்களாக தான் இருக்கணும், கரெக்டாக? ஸோ உங்களுக்கு 3 சில்ட்ரன் இருக்காங்களாம், இன்னொரு சில்ட்ரன் யாருன்னு நமக்கு தெரியாது. அதில் ஒன் ஆஃப் தெம் இஸ் மேரிட் டு நுப்பூர் அப்படின்னு இருக்கா, ஒன் ஆஃப் தெம் இஸ் மேரிட் டு நுப்பூர். நுப்பூர் சிஸ்டர் இன் லா ஆஃப் ஹனின்னு இருக்கா, நுப்பூர் சிஸ்டர் இன் லா ஆஃப் ஹனி அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்துட்டோமா? ஸோ நுப்பூர் அப்படிங்கிறவங்க
சிஸ்டர் இன்லா அப்படின்னா நுபூர் அப்படிங்கிறவங்க பொண்ணு, கரெக்டா? ஸோ சிஸ்டர் இன்லா ஆஃப் ஹனி அப்படின்னா இன்னும் நம்ம பார்த்தோம்ல, தீபாக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்காங்கன்னு பார்த்தோமா? ஸோ இது இது ஒன்னே ஒன்று தான் பையன்னா, அப்போ இவங்களோட ஒய்ஃப் தானே நுப்பூரா இருக்கணும், ஒரே ஒரு பையன் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மிச்சம்லாம் கண்டிப்பாக பொண்ணாக தான் இருக்கணும், கரெக்டா? அப்போ இவங்க பையன்னா அப்போ இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க இது கண்டிப்பாகவே பொண்ணாக தான் இருக்கணும். இவங்க யாருடைய சிஸ்டர் இன்லான்னு சொல்றாங்க, ஹனின்னு சொல்றாங்களா? அப்போ ஹனின்னு ஒருத்தவங்களும் உங்களுக்கு மூணு சில்ட்ரன் பார்த்தோம்ல, இப்போ ரதி, கீதா, ஹனி மூணு சில்ட்ரன் ஆகிட்டாங்க, ஒரே ஒரு பையன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மிச்சம் ரெண்டுமே பொண்ணாக தானே இருக்கணும், ஓகேங்களா? ஓவர். நெக்ஸ்ட் நுப்பூர் சிஸ்டர் இன் லா ஹனின்னு சொல்லிட்டாங்களா? நெக்ஸ்ட் தடவை 8 பர்சன்ஸ் இந்த ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? வேறு ஏதாவது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்பேன். நம்ம தீபா பிரேம் வந்துட்டு இதில் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, கரெக்டாக? மேல் ஃபீமேல் யாருங்கிறது ஓகே இல்லை. இது வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கல்ல, சுபா இஸ் பட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் கீதான்னு பார்த்தோம்ல. ஸோ கீதாவுடைய, ஸோ இதுலேருந்து என்ன தெரியும்னா, கீதாவுடைய அப்பாவளி, கீதாவுடைய அப்பாவளி தாத்தான்னு பார்த்தோம்ல, கீதாவுடைய அப்பாவளி தாத்தா அப்படின்னா, அப்போது அப்பாவளி அப்படின்னா இவங்க வந்து கண்டிப்பாக யாராக இருக்கணும், மேலாக தானே இருக்கணும், புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது சுபாவுடைய குழந்தைங்க தீபான்னு சொல்லிட்டாங்க, கரெக்டாக? அந்த குழந்தை வந்து பையனாக இருந்தாதான் கீதாவுடைய அப்பாவளி தாத்தான்னு சொல்லியாச்சு. ஸோ கரெக்டாக, ஸோ அப்போ இதா இது வந்துட்டு கண்டிப்பாக பையனாக இருக்கணும், பிரேமுங்கிறவங்க பொண்ணாக இருக்கணும், புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி சொல்கிறேன், இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சுபா இஸ் பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் கீதா அப்படின் இருக்கு, கரெக்டாக? ஸோ தீபா அப்போ கீதா இவங்க இந்த பிரேமுக்கு தான் மூணு சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ரதி, கீதா, ஹனி இவங்க மூணு பேருமே வந்துட்டு இவங்களுடைய சில்ட்ரன் அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு. இது வந்து அப்பா வழி தாத்தா அப்படின்னா கண்டிப்பாக தீபாவுடைய தீபாங்கிறவங்க அப்பாவாக தான் இருக்கணும், ஐ மீன் மேலாக தான் இருக்கணும், புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை வச்சு நான் இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? கொஞ்சம் நம்ம ஒவ்வொரு க்ளூஸையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாகவே கரெக்டாக மார்க் பண்ணிடலாம், ஓகேங்களா கைஸ்? ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே 8 பர்சன்ஸ் இந்த ஃபேமிலி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பர்சன்ஸும் போட்டாச்சு, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஹவுஸ் தீபா ரிலேட்டட் டு நுப்பூர், ரிலேட்டட் டு அப்படின்னா இதுலையும் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. ரிலேட்டட் டு அப்படின்னா இதுலேருந்து அப்படின்னு அர்த்தம், இதுலேருந்து அப்படின்னா நுப்பூர்லேருந்து, நுப்பூர்லேருந்து தீபாக்கு என்ன ரிலேஷன்ஷிப், ரிலேட்டட் டு அப்படின்னா நுப்பூர்லேருந்து, இதுலேருந்து அதாவது என்னிலேருந்து, ஐ மீன் புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நுப்பூர்லேருந்து தீபாக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி. நுப்பூருங்கிறவங்க எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, நுப்பூர் இங்கே இருக்காங்க, தீபா இங்கே இருக்காங்களா? நுப்பூருடையது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுப்பூருடைய ஹஸ்பண்டுடைய அப்பா அப்படின்னா யார்? ஃபாதர் இன்லா, ஃபாதர் இன்லா இருக்கா? ஃபாதர் இன்லா, அவ்வளோதான் கைஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹவுஸ் ஹனி ரிலேட்டட் டு பாலானா, பாலாலேருந்து ஹனிக்கு என்ன ரிலேஷன்ஷிப், பாலாலேருந்து ஹனிக்கு என்ன ரிலேஷன்ஷிப், வேர் இஸ் பாலா? பாலா இங்கே இருக்குது, ஹனி இங்கே இருக்குது, பாலாவுடைய இது யாரு? பாலாவுடைய அண்ணா, கரெக்டா? பாலாவுடைய அண்ணாவுடைய பொண்ணு, பாலாவுடைய அண்ணாவுடைய பொண்ணு, அண்ணாவுடைய பொண்ணை என்ன சொல்லுவாங்க, நீஸ்ன்னு சொல்லுவாங்களா? அண்ணாவுடைய பொண்ணு என்ன சொல்லுவாங்க, நீஸ். ஸோ நீஸ் இஸ் த ஆன்சர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹவு மெனி மேல் மெம்பர்ஸ் ஆர் தேர் இந்த ஃபேமிலி, மேல் எல்லாமே பிளஸ், 1, 2, 3, மூணு மேல் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் 3, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இல்லை கேன் நாட் பி டிட்டர்மைன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது, பட் நம்மளால் எல்லாமே டிட்டர்மைன் பண்ண முடியுது. இதுதான் ரொம்ப ஒரு பெரிய க்ளூ, பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு இருக்கிறத வச்சு தான் நம்ம இது ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணும், ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறதுனா, நேமை வச்சு நீங்கள் உங்கள் மேல் ஃபீமேல் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கக்கூடாது, ஓகேங்களா கைஸ்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போயிடலாம், ஓகே கைஸ்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாம், ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏ இஸ் பீஸ் பிரதர், சி இஸ் டீஸ் ஃபாதர். ஸோ பார்த்தோன்னே நமக்கு தெரியுதா உங்களுக்கு? அதாவது ஜஸ்ட் ரீட் பண்ணியே சில பேருக்குலாம் இப்போ ஃபாஸ்ட்டாக மைண்ட்லேயே உங்களால் போட முடிஞ்சதுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். இல்லை அப்படின்னா அந்த லைக் பிளட் ரிலேஷன்ஷிப் ட்ரீ போடுறதுக்கு தயங்காதீங்க, ஓகேங்களா? மைண்ட்லே போட முடிஞ்சதுன்னா ஃபைன், தட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன், ஓகேங்களா? ஓகே கைஸ், என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் பீஸ் பிரதர்னு கொடுத்துருக்காங்களா? ஏ அப்படிங்கிறது, ஏ அப்படிங்கிறது பியோடைய பிரதர், ஓகேங்களா? ஏ அப்படிங்கிறது பியோடைய பிரதர்னு கொடுத்துருக்காங்களா, ஓகேங்களா? இவங்களோட ஜெண்டர் என்னன்னு தெரியாது. நெக்ஸ்ட் சி இஸ் டீஸ் ஃபாதர் அப்படின்னு இருக்கு, ஓகே. சி இஸ் டீஸ் ஃபாதர், ஓகே. சிங்கிறவங்க டியுடைய ஃபாதர், சிங்கிறவங்க டியோடைய ஃபாதர் அப்படின்னு இருக்கு. ஈ இஸ் பீஸ் மதர் அப்படின்னு இருக்கு. ஈங்கிறவங்க யாரு அப்படின்னா பியோடைய மதர், ஈங்கிறவங்க பியோடைய மதர்ன்னு இருக்கா, மதர் அப்படிங்கிறதுனால நான் மைனஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏ அண்ட் டி ஆர் பிரதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ அண்ட் டி ஆர் பிரதர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? ஏயும் டியும் பிரதர்ஸ் அப்படிங்கிறனால டி அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும், கரெக்டா? ஏ டி, ஏயும் டியும் பிரதர்ஸ், ஓகேங்களா? அவங்களுடைய அப்பா வந்து சீன் இருக்கா, அப்போ இவங்களுடைய ஹஸ்பண்டு தான்
சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, முடிச்சாச்சா? சிம்பிள், இது அப்படியே இந்த இடத்துல கொண்டு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஹவுஸ் இ ரிலேட்டட் டு சி அப்படின்னா சியிலேருந்து இக்கு என்ன ரிலேஷன்ஷிப், சியிலேருந்து இக்கு என்ன ரிலேஷன்ஷிப், சியிலேருந்து இக்கு என்ன ரிலேஷன்ஷிப், சியுடைய ஒய்ஃப் இவங்க, அவ்வளோதான். ஒய்ஃப் இஸ் த ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ இஸ் த சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னு இருக்கு. ஏங்கிறவங்க யாரு அப்படின்னா சிஸ்டர் ஆஃப் பி அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நான் மைனஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஃபீமேல் அப்படின்னா மைனஸ், மேல் அப்படின்னா ப்ளஸ். ஓகேங்களா, பி இஸ் த பிரதர் ஆஃப் சி. பிங்கிறவங்க யாரு அப்படின்னா பிரதர் ஆஃப் சி. பி இஸ் பிரதர் ஆஃப் சி அப்படின்னு இருக்கு. ஓகே, சி இஸ் த சன் ஆஃப் டி. சிங்கிறவங்க யாரு அப்படின்னா சன் ஆஃப் டி. ஸோ சன் அப்படிங்கும் போது நம்ம இந்த இடத்துல பிளஸ் தான் போட்டுக்கணும். ஓகேங்களா, இஸ் த பிரதர் ஆஃப் சி. சி இஸ் த சன் ஆஃப் டி. ஸோ டிங்கிறவங்க இவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ. ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு ஏ? டி இஸ் ரிலேட்டட் டு ஏனா ஏலேருந்து டிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே கைஸ், டிலேருந்து ஏக்கு என்ன ரிலேஷன்ஷிப், சாரி ஏலேருந்து டிக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறேன். ஹவுஸ் டி ரிலேட்டட் டு ஏனா ஏலேருந்து டிக்கு என்ன ரிலேஷன்ஷிப், ஏலேருந்து டிக்கு அப்படின்னா இவங்களோட அம்மாவோ அப்பாவோ இருப்பாங்க. கரெக்டாக, திஸ் மஸ்ட் பி அவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ, கரெக்டாக. பட் ஏன்னா எங்கள் மதர் மட்டும்தான் நமக்கு ஆப்ஷனில் இருக்கு. நன் ஆஃப் தீஸ் இருந்தது ஒரு கான்டிடர்மெண்ட் இருந்ததுன்னா கூட நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். மதர் அப்படின்றது, ஸோ நம்ம இதை மதர் அப்படின்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இது மதர் அப்படிங்கிறதான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா, ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பி இஸ் த பிரதர் ஆஃப் ஏ அப்படின்னு இருக்கு. பி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா பிரதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, பிரதர் அப்படின்னா ப்ளஸ் பிரதர் ஆஃப் ஏ. ஓகே, ஹூஸ்னா ஏ இப்போ தான் சொல்கிறாங்க, பிரதர் ஆஃப் ஏ. ஹூஸ் ஒன்லி சிஸ்டர் இஸ் மதர் ஆஃப் சீன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஏ உடைய ஒன்லி சிஸ்டர், ஏ உடைய ஒன்லி சிஸ்டர். இது வந்து ஒன்லி சிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே, சாரி கைஸ், B is the brother of A, whose only sister. B is the brother of A, whose only sister. அப்படின்னா பியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க கைஸ். ஓகேங்களா, பி இஸ் த பிரதர் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ ஏ பற்றி சொல்லலை. ஹூஸ் ஒன்லி சிஸ்டர் அப்படின்னா பியோடைய ஒன்லி சிஸ்டர் அப்படிங்கிறத இப்போ ஏவாக தான் இருக்கணும். கரெக்டாக, ஒரே ஒரு சிஸ்டர் தான் இருக்குங்கிறாங்க. இப்போ ஏ தான் இஸ் மதர் ஆஃப், ஹூஸ் ஒன்லி சிஸ்டர் இஸ் மதர் ஆஃப் சி அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் மதர் ஆஃப் சி. ஓகே, ஸோ ஒன்லி சிஸ்டர் அப்படிங்க போனால் இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கிறேன், மதர் ஆஃப் சி. டி இஸ் மெட்டர்னல் கிராண்ட் மதர் ஆஃப் சி. டி இஸ் மெட்டர்னல் கிராண்ட் மதர் அப்படின்னா இது அவங்களோட அம்மா தானே, மெட்டர்னல் கிராண்ட் மதர் அப்படின்னா இவங்களுடைய அம்மாவாக இருப்பார்கள். ஓகேங்களா, ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு டி அப்படின்னா டிலேருந்து ஏக்கு என்ன ரிலேஷன்ஷிப், டிலேருந்து ஏக்கு என்ன ரிலேஷன்ஷிப், இவங்களுடைய பொண்ணு இவங்க, கரெக்டாக. ஸோ டாட்டர் இஸ் த ஆன்சர், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் சம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டிங் டு ஃபோட்டோகிராஃப் ஆர் பாயிண்டிங் அந்த மாதிரி வந்துச்சுனாலே அதை பேஸ் பண்ண க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா, இதை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற க்ளூலாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாயிண்டிங் டு வினோத், ராதா செட் அப்படின்னு ஆரம்பிக்குதுல, யார் சொல்கிறாங்களோ ராதா செட் அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ராதாவை போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நான் ராதா அப்படின்னு போட்டுக்கிறேன். ராதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆரம்பிக்குது இல்லை, எப்படி ஆரம்பிக்குன்னா மைக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். ஓகேங்களா, நம்ம யார் சொல்கிறாங்களோ அப்புறம் மைக்கு அப்புறம் எது இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். ராதாவுடைய மதர், ராதாவுடைய மதர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேங்களா, ராதாவுடைய மதர் ஒருத்தவங்க இருக்காங்க. மதருடைய ஒன்லி டாட்டர், மதருடைய ஒன்லி டாட்டர் அப்படிங்கிறது அங்கே போய் ராதாவாக தானே இருக்கணும். ஓகேங்களா, இவங்க ராதா, இவங்கள பற்றி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பின்னாடி வாங்க, ஹிஸ் சிஸ்டர். ஹிஸ் சிஸ்டர் அப்படின்னா வினோதுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுலேருந்து ஹிஸ் சிஸ்டர் அப்படின்னா இந்த இடத்துல வினோத் வரணும். வினோதுடைய சிஸ்டர், வினோதுடைய சிஸ்டர். இப்போ கடைசியில் யாரில் முடிச்சிருக்கீங்க, ராதாவில் தான் முடிச்சிருக்கீங்க. கரெக்டாக, வினோதுடைய சிஸ்டர் அப்படின்னு முடியுது. ஸோ திஸ் மஸ்ட் பி எ மேல், அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா, என்ன கேட்டிருக்காங்க, ஹவுஸ் ராதா ரிலேட்டட் டு வினோத் அப்படின்னா வினோத்லேருந்து ராதாக்கு என்ன ரிலேஷன்ஷிப், வினோத்லேருந்து ராதாக்கு என்ன ரிலேஷன்ஷிப், வினோத்துடைய தங்கச்சியோ அக்காவோ சிஸ்டர் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா, திரும்பவும் வேணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க கைஸ். பாயிண்டிங் டு வினோத், அதாவது இந்த வினோத் அப்படிங்கிற ஒருத்தனை பாயிண்ட் பண்ணி ராதா என்ன சொல்கிறாங்க, ராதானா ராதாங்கிறத நான் நோட் பண்ணிக்கிறேன். ராதாக்கு அப்புறம் என்னதுன்னா மைலேருந்து ஸ்டார்ட் பண்ணும், மை மதர்ஸ் ஒன்லி டாட்டர். அதாவது ராதாவுக்கு, ராதாவுடைய அம்மாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்களாம், பையனை பற்றி சொல்லலை, பொண்ணு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ராதாவுடைய அம்மா அவங்களுடைய பொண்ணு, ஸோ பொண்ணு வந்து ராதாவாக தான் இருக்கணும். ஓகேங்களா, போயிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ் சிஸ்டர் அப்படின்னு இருக்கு. அந்த ஹிஸ் அப்படிங்கிறது யாருன்னா வினோத். இப்போ இந்த ராதாங்கிறவங்க யாருன்னா அந்த ஹிஸ் அப்படி ஹிஸ் சிஸ்டர்ன்னு இருக்குல்ல,
ஹிஸ் அப்படிங்கிறது வினோத், ஓகேங்களா? வினோதுடைய சிஸ்டர். நம்ம ஃபைனலாக திரும்பி நம்ம ராதாலேருந்தானே ஆரம்பிச்சோம், திருப்பி ராதா வினோத்துடைய சிஸ்டர். ஸோ அந்த மாதிரி முடிஞ்சிருது, ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, பாயிண்டிங் டு அ மேன் இன் த ஃபோட்டோகிராஃப் எ விமன் செட் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ யார் சொல்கிறாங்களோ விமன், கரெக்டாக? சுந்தரில் நம்ம விமன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எதுலேருந்து ஆரம்பிக்கணும்னா மைக் அப்புறம்லேருந்து ஆரம்பிக்கணும். விமன் சொல்கிறாங்க மை கிராண்ட்ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விமனுக்கு இங்கே ஏதோ ஒரு ஜென்ரேஷன் இருக்குது, அதுக்கு மேலே அவங்களுடைய கிராண்ட்ஃபாதர் இருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் அ மினிட் கைஸ். கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்ஃபாதருங்கிறவங்க யார்? மேல், கரெக்டாக? ஓகே, ஸோ கிராண்ட்ஃபாதர் அப்படின்னா ப்ளஸ், ஓகேங்களா? மேல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா, மை கிராண்ட்ஃபாதரில் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மைக்கு பின்னாடி இருக்கிறதுல வரணும். மைக்கு பின்னாடி இருக்கிறதுல என்ன இருக்குது? ஒன்லி சன் அப்படின் இருக்கு. நம்ம யாரில் முடித்தோம்? மை கிராண்ட்ஃபாதரில் முடித்தோம். ஸோ கிராண்ட்ஃபாதருடைய ஒன்லி சன், கிராண்ட்ஃபாதருடைய ஒன்லி சன் அப்படின்ருக்க ஒரே ஒரு சன் தான் அவங்களுக்கு இருக்காங்களா? ஸோ ப்ளஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட், ஒன்லி சனுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஹிஸ் பிரதர்ஸ் ஃபாதர்னு ஒன்று இருக்கா. இது மூணையுமே சேர்த்து போட முடிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட். ஹிஸ் அப்படிங்கிறது யாருன்னா அந்த மேன். விமன் வந்து யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா மேனை பற்றி தானே சொல்கிறாங்க. ஸோ ஹிஸ் பிரதர்ஸ் ஃபாதர் அப்படின்னா அந்த அந்த சன். இப்போ யாரில் முடிச்சிருக்கீங்க ஃபைனல்? சன்னில் முடிச்சிருக்கீங்களா? அந்த சன்னுடைய, இந்த சன்னுங்கிற இது யார் அப்படின்னா பிரதருடைய, அந்த மேனுடைய பிரதருடைய ஃபாதர் அப்படிங்கிறாங்க. மேனுடைய பிரதருடைய ஃபாதர் அப்படிங்கிறாங்களா, ஓகேங்களா? அந்த மேன் இருக்காங்க, மேனுக்கு வந்துட்டு ஒரு பிரதர் இருக்காங்க, ஓகே? அந்த பிரதருடைய ஃபாதர், பிரதருடைய ஃபாதர் அப்படிங்கிறவங்க தான் இவங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹவு இஸ் த விமன் ரிலேட்டட் டு த மேன் இன் த ஃபோட்டோகிராஃப்? ஸோ மேன்லேருந்து விமனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், மேன்லேருந்து விமனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? மேனுடைய சிஸ்டர், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள், அவ்வளோதானே? மேனுடைய சிஸ்டர், சிஸ்டர் அப்படிங்கிறது இருக்க ஆப்ஷனில் இருக்குது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ பாயிண்டிங் டு ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து யார் சொல்கிறாங்களோ அவங்கள போட்டுக்கணும், அதுக்கடுத்தது மைக் அப்புறம் இருக்கிறது வரணும், நெக்ஸ்ட் மைக் பிஃபோரில் இருக்கிறதுல அந்த மாதிரி வரணும், ஓகேங்களா? ஓகே கிஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன இருக்குன்னா, அருண் செட் அப்படின் இருக்கு, திஸ் கேர்ள் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் த கிராண்ட்சன் ஆஃப் மை மதர் அப்படின் இருக்கா. யார் சொல்கிறாங்க? அருண்ங்கிறவங்க சொல்கிறாங்களா? ஸோ நான் இந்த இடத்துல அருண் அப்படின்னு போட்டுக்கிறேன், ஓகேங்களா? அருண் சொல்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது மைக் அப்புறம் இருக்குது. மைக் அப்புறம் என்ன இருக்குது? மை மதர் அப்படின் இருக்கு. ஸோ அருண்க்கு மதர் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மதர் அப்படிங்கிறனால ஃபீமேல், ஸோ மைனஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் மை மதர். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட்சன் அப்படின் இருக்கு. மதர், ஓகே, மை மதருடைய ஆஃப் மதருடைய கிராண்ட்ஸ். இப்போ மதரில் தானே முடிச்சிருக்கீங்க, மதருடைய கிராண்ட்சன், மதருடைய கிராண்ட்சன் அப்படின்னா, ஓகே, ஸோ மதருடைய கிராண்ட்சன். ஸோ இவங்களுக்கு கிராண்ட்சன், ஓகேங்களா? கிராண்ட்சன், ஓகே. ஸோ திஸ் மஸ்ட் பி மேல மதருடைய கிராண்ட்சன். நெக்ஸ்ட் ஆஃப் த கிராண்ட்சன் girl is the wife of this girl is the wife of the grandson. So the grandson udaya wife, grandson ku or wife irukangla, okay, grandson ku or wife irukanga, அதுதான் அந்த கேர்ள் அப்படிங்கிறாங்க. இதுதான் அந்த கேர்ள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட முடியுது, ஓகேங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹூ இஸ் அருண் டு த கேர்ள் அப்படின்னு கேட்குறாங்க. அருண் அந்த கேர்ளுக்கு யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கேர்ள்லேருந்து அருண்க்கு என்ன ரிலேஷன்ஷிப், கேர்ள் அப்படிங்கிறவங்க இவங்க இவங்களுக்கு அருண் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹஸ்பண்டுடைய அப்பா, கரெக்டாக? ஹஸ்பண்டுடைய அப்பா, ரைட், ஹஸ்பண்டுடைய அப்பா. ஸோ தென் ஹஸ்பண்டுடைய அப்பான யார்? ஃபாதர் இன்லா. ஸோ தன் ஆன்சர் இஸ் ஃபாதர் இன்லா, அவ்வளோதான் கைஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா கோடட் பிளட் ரிலேஷன், ஓகேங்களா? கோடட் பிளட் ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் க்வெஸ்சன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதில் கோடட் பிளட் ரிலேஷன்னா ஒன்றும் இல்லை. இஃப் ஆர் அட் எஸ் அப்படின்னா ஆர் இஸ் த ஃபாதர் ஆஃப் எஸ். இந்த கோடுக்கு என்னென்ன மீனிங் அப்படின்னு தனியாக கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் ஏ, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு ஹவுஸ் ஏ ரிலேட்டட் டு எஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ இஸ் ரிலேட்டட் டு எஃப்னா எஃப்லேருந்து ஏக்கு என்ன ரிலேஷன்ஷிப், கரெக்டாக? எஃப்லேருந்து ஏக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்குறாங்க, கரெக்டாக? இது எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏக்கு பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்குது? பர்சன்டேஜ் அப்படின் இருக்கா. பர்சன்டேஜ்னா என்னது? ஆர் பர்சன்டேஜ் எஸ்ன்னா ஆர் இஸ் த பிரதர் ஆஃப் எஸ்ன்னு இருக்கா. ஆர் இஸ் ஸோ அப்படின்னா ஏங்கிறவங்க பிரதர் அப்படின்னா மேல் பர்சனாக தான் இருக்கணும், கரெக்டாக? ஸோ எஃப்லேருந்து ஏங்கும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு மேல் பர்சன் தான். ஸோ மேல் பர்சன் இல்லாத ஆப்ஷன்ஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணிவிடுங்க. மேல் பர்சன்ஸ் இல்லாத ஆப்ஷன்ஸ் இதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நீஸ் அப்படிங்கிறது பொண்ணு, ஸோ இது கண்டிப்பாக இருக்காது. கசன் அப்படின்னா மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம், ஸோ தெரியாது நமக்கு. ஆன்டி அப்படிங்கிறவங்களும் பொண்ணு, ஸோ டெஃபினட்டாக ஒன்று நெஃப்யூவாக இருக்கணும் இல்லைனா கசினாக இருக்கணும், ரெண்டுல ஏதோ ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கணும், கரெக்டாக? ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி வரும்போது ரெண்டுமே லைக் எப்படி சொல்கிறது கைஸ், இப்போது நெஃப்யூ கசின் அப்படின்னு இருக்குல்ல, இப்போ வந்து இது எப்படி சொல்கிறதுன்னா
நெஃப்யூ அப்படின்னா அதை நம்பர். இப்போ உங்களுக்கு எப்படின்னா நம்ம நம்பர்ஸ் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ ஒரு ஒய்ஃப் பிரதர் சிஸ்டர் அப்படின்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒய்ஃப் பிரதர் சிஸ்டர் இது எல்லாத்துக்குமே இந்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஜென்ரேஷனுக்கு நம்ம ஜீரோன்னு போட்டுப்போம் ஓகேங்களா. நம்பரை ஜீரோன்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் மதர் ஃபாதர்லாம் இருப்பாங்கல்ல, மதர் ஃபாதருக்கு வந்துட்டு ஒன்னுன்னு போட்டுக்கணும். அதுக்கும் மேலே கிராண்ட் மதர் ஃபாதர் அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் அவங்களுக்கு வந்து நம்ம நம்பர் டூன்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ வந்து சன் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சன்னு டாட்டரு நீஸு நெஃப்யூ உங்களுக்குலாம் மைனஸ் ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த நம்பரை வச்சு தான் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க ஓகேங்களா. இப்போ இதுக்கும் இதுக்கு இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா அதோட நம்பர் என்ன கைஸ், பர்சன்டேஜ் அப்படின்னா பிரதர், பிரதர்னு என்ன சொன்னேன் ஜீரோன்னு சொன்னேன்னா சொந்த ஜீரோ போட்டுக்கிறேன் சாரி கைஸ் ஓகே ஜீரோ நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் டாலர், டாலர் ஓகே ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ், பர்சன்டேஜ்னா பிரதரு, வேர் இஸ் டாலர், டாலர் அப்படின்னா டாட்டர், டாட்டர் அப்படின்னா என்ன சொன்னேன் மைனஸ் ஒன், ஸோ நான் இந்த இடத்துல மைனஸ் ஒன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஆம்பசன், ஆம்பசன்ட் அப்படின்னா என்னது, ஆம்பசன்ட் அப்படின்னா ஸ்பௌஸ், ஸ்பௌஸ்னா ஒய்ஃப், ஸோ ஒய்ஃப்க்குன்னு நம்ம போடணும் ஜீரோ ஓகேங்களா. சாரி கைஸ் ஒய்ஃப் அப்படின்னா நம்ம ஜீரோ போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இஸ் பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் அப்படின்னா என்னது பிரதர், பிரதருக்கும் நம்ம ஜீரோ தான் போடணும். நெக்ஸ்ட் ஹேஷ் இருக்கா, சாரி சாரி கைஸ் ஹேஷ் இருக்கு, ஹேஷ் அப்படின்னு ஹேஷ் ஆர் இஸ் அ மதர் ஆஃப் எஸ்ன்னு இருக்கா, மதருக்கு என்ன சொன்னால் ஒன் அப்படின்னு சொன்னோன்னா ஸோ ஒன் அப்படி அந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம போடுற நம்பர் ஒன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். இங்கே மைனஸ் ஒன் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஒன் இருக்குது, மிச்சம் எல்லாமே ஜீரோ தான். மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் என்னது ஜீரோ. ஸோ அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் எஃப்லேருந்து ஏக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஜீரோ ஜென்ரேஷன் ஆகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ ஜீரோ ஜென்ரேஷனில் இங்கே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கசன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் கசன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெஃப்யூ அப்படிங்கிறது யாருன்னா நம்மளுடைய அண்ணாவோடையோ அக்காவோடையோ குழந்தைங்க, கரெக்டாக சொந்த குழந்தைங்க அப்படின்னு வரும்போது நம்ம மைனஸ் ஒன் வரும், நமக்கு மைனஸ் ஒன் வரல ஜீரோ வந்திருக்கு. ஸோ ஜீரோ வச்சு பார்க்கும்போது இது வந்து இதுக்கு ஜீரோங்கிற வேல்யூ, இதுக்கு தான் ஒன் அப்படிங்கிற, சாரி இதுக்கு தான் ஜீரோங்கிற வேல்யூ கரெக்டாக. ஸோ நம்ம கசினை சூஸ் பண்ணிக்கலாம். கசின் அப்படிங்கிறவங்க யாருன்னா லைக் என்ன சொல்கிறது, அண்ணா தம்பி மாதிரி தானே, டேரக்ட் அண்ணாவா இல்லாமல் நம்ம சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ அப்படிங்கிறதுல தான் வரும். ஸோ இது ஆன்சர் இஸ் கசின். அதை நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம், வேணால் செக் கூட பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏ பர்சன்டேஜ் பி இதை வந்து நம்ம ஒரு ட்ரீ டயக்ராம் போட்டு இதுக்கு அப்படியே நீங்கள் ட்ரீ டயக்ராம் போட்டு செக் பண்ணிக்கலாம். இதில் ஆன்சர் வந்து உங்களுக்கு கசின் தான் வரப்போகுது ஓகேங்களா. ஓகே கேஸ் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த எக்ஸ்பிரஷன் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, கசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிரதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர வழியே கிடையாது. நீங்கள் வந்து ட்ரீ டயக்ராம் போட்டு தான் நீங்கள் கண்டுபிடிச்சா இருக்குன்ற ஆம்பசன்ட் அப்படின்னா எனக்கு இஸ் ஆம்பசன்ட் அப்படின்னா ஆர் இஸ் த ஸ்பௌஸ் ஆஃப் எஸ் கரெக்டா. ஸோ சி இஸ் த ஸ்பௌஸ் ஆஃப் டி அப்படின்னு இருக்கு. ஸோ சி இஸ் த ஸ்பௌஸ் ஆஃப் டி அப்படின்னு இருக்கு. ஸோ சி இஸ் த ஸ்பௌஸ் ஆஃப் டிங்கும் போது ரெண்டோடைய நமக்கு யார் மேல் ஃபீமேல் தெரியல. ஸ்பௌஸ்னா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டுமே ஸ்பௌஸ்ன்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டி பர்சன்டேஜ் ஈன்னு இருக்கா, டி பர்சன்டேஜ் ஈனா ஆர் இஸ் த பிரதர் ஆஃப் எஸ் அப்படின்னு இருக்கு கரெக்டா. ஸோ டி இஸ் த பிரதர் ஆஃப் இ, டி இஸ் த பிரதர் ஆஃப் இ, பிரதர் ஆஃப் இ அப்படின்னா பிரதர் அப்படி இது பிளஸ் அப்படின்னா அப்போ ஆப்வியஸ்லி இது மைனஸாக தானே இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இ ஹேஷ் எஃப் அப்படின்னு இருக்கு, ஹேஷ்னா என்னது, ஆர் இஸ் த மதர் ஆஃப் எஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இ ஹேஷ் எஃப் அப்படின்னு இருக்கா. ஸோ இஸ் த ஈங்கிறவங்க யாரு அப்படின்னா மதர் ஓகேங்களா. மதர் ஆஃப் யாரு அப்படின்னா எஃப்னு இருக்கா, மதர் ஆஃப் இஸ் த மதர் ஆஃப் எஃப் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த எஃப்லேருந்து ஏக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஃப்லேருந்து ஏக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா ஆப்வியஸ்லி கசின் தானே. எஃப்உடைய இவங்க யாருன்னா அம்மா, அவங்களுடைய அதாவது உங்களுடைய இப்போ அம்மாவுடைய அண்ணா, அண்ணாவுடைய பொண்ணு இவங்க கரெக்டா. நம்மளுடைய அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுடைய மாமா பொண்ணு, மாமா பொண்ணை யாருன்னு சொல்லுவோம், கசின் தானே சொல்லுவோம் கரெக்டாக. இவங்களுக்கும் இவங்க ரிலேஷன்ஷிப் இஸ் கசின். ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இவ்வளோ ஸ்டெப்ஸ் போடாமலே நமக்கு ஆப்ஷன்ஸ் வச்சே நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிருது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ் ஓகேங்களா. இதில் கோடட் பிளட் ரிலேஷன்ஷிப்பில் இந்த இந்த நம்பர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ரேஷன் இப்போ கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் அவங்களுக்குலாம் டூ, மதர் ஃபாதர் அங்கிள் ஆன்ட்டி அவங்களுக்குலாம் ஒன்று, ஒய்ஃபு பிரதரு சிஸ்டரு பிரதரு கசன் கசின் அவங்களுக்கு எல்லாமே ஜீரோ, சன்னு டாட்டரு நீஸு நெஃப்யூ அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு மைனஸ் ஒன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த எக்ஸ்பிரஷன் ஜேஆர் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் எம் இஸ் த
only son of K, then how is P related to L? Abdin ketrakanga, okay. If M is the only son of K, M abdin ranga yarna, only son of K abdin solirkanga, okay. Is the only son of K, then how is P related to L? Abdin ketrakanga, P ku. Okay, P ku L ku ulla relationship enna abdin ketrakanga, okay. So actually, ivlo dhaan inga kandupidikka vendiyathu P ku. L கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ நம்மளோட யூஷுவல் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்க முடியுதான் பாவம். ஹவுஸ் பி ரிலேட்டட் டு எல்னா எல்லிருந்து பிக்கு என்ன ரிலேஷன்ஷிப், எல்லிருந்து பிக்கு என்ன ரிலேஷன்ஷிப், புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பிக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஆம்பசன் இருக்கு. ஆம்பசன் அப்படின்னா என்ன கைஸ்? ஆம்பசன் அப்படின்னா ஆர் ஹேஷ் எஸ், ஆர் ஆம்பசன் எஸ் அப்படின்னா ஆர் இஸ் த ஸ்பௌஸ் ஆஃப் எஸ் அப்படின்னா மீனிங். ஸோ என் ஆம்பசன் பின்னா இவங்களோட ஸ்பவுஸ். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வச்சு உங்களோட ஒரு ஜெண்டரே உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ இதிலே நமக்கு அடிபட்டு போயிடுது, ஜெண்டரே நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஆப்வியஸ்லி நம்ம வரைஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, ஓகேங்களா? ட்ரீ டயக்ராம் இப்போ வரைஞ்சிடலாம். ஸ்பவுஸ் அப்படின்னா ஹஸ்பண்டையும் ஸ்பவுஸ்ன்னு தான் சொல்லுவோம், ஒய்ஃபையும் ஸ்பவுஸ்ன்னு தான் சொல்லுவோம், ஓகேங்களா? ஜே அட் கே அப்படின்னு இருக்குல்ல, அட் அப்படின்னா நகைஸ், அட் அப்படின்னா ஆர், அட் எஸ் அப்படின்னா ஆர் இஸ் த ஃபாதர் ஆஃப் எஸ். ஸோ ஜே இஸ் த ஃபாதர் ஆஃப் கே, ஜே இஸ் த ஃபாதர் ஆஃப் கே, ஓகேங்களா? ஜே இஸ் த ஃபாதர் ஆஃப் கே. கே ஆம்பசன் எல், ஆம்பசன் அப்படின்னா ஆர் இஸ் அ ஸ்பௌஸ் ஆஃப் எஸ். ஸோ கே இஸ் அ ஸ்பௌஸ் ஆஃப் எல், கே இஸ் த ஸ்பௌஸ் ஆஃப் எல், ஓகே. நெக்ஸ்ட் இங்கே என்ன பார்த்தோன்னா எம் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் கே, ஓகே அதை விட்டுருங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் எல் ஹேஷ் எம் அப்படின்னு இருக்கு. ஹேஷ் அப்படின்னா என்னது? ஆர் இஸ் த மதர் ஆஃப் எஸ், ஓகேங்களா? ஸோ எல் இஸ் த மதர் ஆஃப் எம், எல் இஸ் த மதர் ஆஃப் எம். மதர் அப்படின்னா மைனஸ், எல் இஸ் த மதர் ஆஃப் எம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் எம் ஆம்பசன், சாரி எம் பர்சன்டேஜ் என் அப்படின்னு இருக்கு. பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன கைஸ்? பர்சன்டேஜ் அப்படின்னா ஆர் இஸ் த பிரதர் ஆஃப் எஸ். ஸோ எம் இஸ் த பிரதர் ஆஃப் என். எம்ங்கிறவங்க யாரு அப்படின்னா பிரதர் அப்படிங்கிற தெரியுதா? ஸோ பிளஸ் எம்ங்கிற பிரதர் ஆஃப் என், ஓகே. நெக்ஸ்ட் என் ஆம், என் ஆம்பசன் பின்னு இருக்கு. ஆம்பசன் அப்படின்னு என்ன பார்த்தோம்? ஸ்பௌஸ்ன்னு பார்த்தோமா? ஸோ என் இஸ் அ ஸ்பௌஸ் ஆஃப் பி, என் இஸ் அ ஸ்பௌஸ் ஆஃப் பி அப்படிங்கிறத இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ரீட் பண்ணுங்க. இஃப் எம் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் கேன்னு சொல்லியிருக்காங்களா, எம் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் கேனா இவங்களுக்கு ஒரே ஒரு சன்னு தான் இருக்காங்களா? அப்போ கண்டிப்பாக இவங்க சன்னாக இருந்தாங்கன்னா இவங்களோட கூடி பிறந்தவங்க தானே இவங்க, ஒரே ஒரு சன் தான் இருக்காங்கன்னா அப்போ இன்னொன்று கண்டிப்பாக டாட்டராக தானே இருக்கணும். ஸோ இது டாட்டராக இருக்காங்கன்னா, ஓகேங்களா? ஸோ இது ஃபீமேல் அப்படின்னா கண்டிப்பாக இது மேலாகத்தான் இருக்க வேண்டும். அவங்கள தான் இப்போ என்ன க்வெஸ்சன் பார்க்கலாம், ஹவுஸ் பி ரிலேட்டட் டு எல். ஸோ எல்லிலேருந்து பிக்கு என்ன ரிலேஷன்ஷிப், எல்லிலேருந்து பிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லுடைய எல்லுடைய மாப்பிள்ள அவங்க, கரெக்டாக எல்லுடைய மாப்பிள்ள அப்படின்னா எல்லுடைய சன்னுன்லா. ஸோ இது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னுன்லா இஸ் த ஆன்சர், அவ்வளோதாங்க இஸ், ஓகேங்களா? ஸோ ஸோ சிம்பிள் ஆஸ் அட். ஸோ இதோட நான் பிளட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் முடிக்கிறேன். பிளட் ரிலேஷன்ஷிப்லாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபிலிம்ஸில் க்வெஸ்டன்ஸ் வரலாம், அதாவது கோடட் பிளட் ரிலேஷன்ஷிப் வரலாம், பாயிண்டிங் டு ஃபோட்டோகிராஃப் வரலாம், அது ஜென்ரலாக ஒரு பேராகிராஃப் பேஸ் பண்ணி க்வெஸ்டன்ஸ் வரலாம், ஒரு ஒரே க்வெஸ்டன்லேயே நம்ம பார்த்தோம்ல, இதுதான் மேக்ஸிமம் க்வெஸ்டன்ஸ் வருது, இது ரிலேட்டடாக தான் க்வெஸ்டன்ஸ் வரும். இதில் நீங்கள் தரவா இருக்கீங்கன்னா பிளட் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுத்துடலாம், ஓகேங்களா? கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட நீங்கள் அட்டன் பண்ணலாம். இப்போ நம்ம டேரக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம், ஓகே? ஓகே கைஸ், இப்போ நம்ம டேரக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா? டேரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு செட் ஆஃப் ஐ திங்க் ஃபைவ் வீடியோஸ் போட்டுப்பேன் நினைக்கிறேன், ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ், தென் நம்ம ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸை தயவு செய்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, எனக்கு எப்போவுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறவங்க, தயவுசெய்து இந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே கேஸ், இப்போ க்வெஸ்சனுக்குள்ளே போயிடலாம். பாயிண்ட் எஸ் 6 மீட்டர் டு தி ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் பி அப்படின்னு இருக்குதுல. சோ டைரக்ஷன் க்வெஸ்சன் வந்தோடனே நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயகிராம் போட்டுக்கோங்க. திஸ் இஸ் நார்த், சவுத், அண்ட் திஸ் இஸ், ஓகேங்களா? இதெல்லாம் போட்டு, ஓகே, திஸ் இஸ் வெஸ்ட் அண்ட் திஸ் இஸ் ஈஸ்ட், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்ட் எஸ் இஸ் 6 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் பி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்களா. பாயிண்ட் எஸ் இஸ் 6 மீட்டர், பாயிண்ட் எஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல எஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா? எஸ் இஸ் 6 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் பி அப்படின்னா, ஓகேங்களா? சாரி கைஸ், ஸோ நான் இது இந்த பாயிண்ட்டை நான் பின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து சிக்ஸ் பாயிண்ட் எஸ் இஸ் 6 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப், இதுலேருந்து இதோடலேருந்து 6 மீட்டர் ஈஸ்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? சோ இது வந்து எஸ் வச்சுக்கலாம், இது வந்து 6 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் ஜே இஸ் 4 மீட்டர் டு த நார்த் ஆஃப் பாயிண்ட் எஸ் சொல்லியிருக்காங்க, கரெக்டா? ஸோ இதுலேருந்து 4 மீட்டர் மேலே போகுது. ஸோ இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் 4 மீட்டர் அப்படின்னு போட்டுட்டு இது வந்து பாயிண்ட் ஜே, ஓகேங்களா? நெக்ஸ்ட்
point S and 8 meter to the east of point N அப்படின் இருக்கு. இந்த point J இங்கிறது 4 meter to the north of point S and இந்த point J அப்படின் இருக்கு 8 meter and அப்படின்னால் இந்த point J first இருக்கிறது பதித்தான் குறிக்கிது நம்ம புடிஞ்சுக்கணம் and point J is 8 meter to the 8 meter to the east of point N அப்படின்னா N அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து 8 meter ஈஸ்டில் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ஓகேங்களா அப்படின்னு என்ன பண்ணிக்கலாங்க, இது ஆல்ரெடி 6 மீட்டர்ஸ் இருக்கா, இது ஆல்ரெடி 6 மீட்டர்ஸ் இருக்கு, இதுலேருந்து ஒரு 2 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா N இருக்கும், N லேருந்து 8 மீட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ இது 2 மீட்டராக இருக்கணும், இது 6 மீட்டராக இருக்கணும், புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்காக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது N லேருந்து 8 மீட்டர் ஈஸ்டில் J இருக்குன்னா இதான மீனிங் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் V இஸ் 9 மீட்டர் டு த சவுத் ஆஃப் பாயிண்ட் என் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து 9 மீட்டர் கீழே வரணுங்கிறாங்க, 9 மீட்டர் கீழே வந்தால் பாயிண்ட் வி இருக்குங்கிறாங்க. இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டரா, இது வந்து 4 மீட்டர், இது கீழேருந்து ஒரு 5 மீட்டர் போடணும் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 மீட்டர், இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் கியூ இஸ் 3 மீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் வின்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் கியூ அப்படிங்கிறது 3 மீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப், இதுலேருந்து வெஸ்ட்டில் 3 மீட்டர் போகணுங்கிறாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 3 மீட்டர்ஸ் போட்டுட்டு இதை வந்து நான் கியூ அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. வீலேருந்து ஒரு 3 மீட்டர் வெஸ்ட்டு போனால் கியூங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் டி இஸ் 5 மீட்டர் டு த நார்த் ஆஃப் பாயிண்ட் கியூங்கிறாங்க. 5 மீட்டர் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி சொன்னேன்ல கைஸ், இந்த பார்ட் 4 மீட்டர், இந்த பார்ட் 5 மீட்டர்னு சொன்னேன்ல. ஸோ இதுலேருந்து 5 மீட்டர் அப்படின்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் வந்து நிற்குமா, அது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் டிங்கிறாங்க. இந்த பாயிண்ட் டி இஸ் 5 மீட்டர் டு த நார்த் ஆஃப், ஸோ திஸ் இஸ் 5 மீட்டர் ஓகேங்களா, நார்த் ஆஃப் பாயிண்ட் கியூ. நெக்ஸ்ட் பாயிண்ட் பி இஸ் 4 மீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப், இந்த பாயிண்ட் டி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, பாயிண்ட் பி இஸ் 4 மீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் டி அப்படிங்கிறாங்க. இந்த பாயிண்ட் பி அப்படிங்கிறது 4 மீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் டி. ஸோ இதுலேருந்து 4 மீட்டர் இங்கே வெளில தள்ளி போகுது ஓகேங்களா. இது 4 மீட்டர் அப்படின்னா இதுதான் பாயிண்ட் பி அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சிச்சா? ஸோ இதோட முடிஞ்சிச்சு ஓகே. அவங்க கொடுத்துருக்க க்ளூஸ் இவ்வளோதான், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் பாயிண்ட் டி வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் எஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் எஸ்ன்னா இதுலேருந்து எஸ்ஸுலேருந்து டிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் கேட்குறாங்க. எஸ்ஸுலேருந்து எஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கா, டி இங்கே இருக்கா, எஸ்ஸோடைய வெஸ்ட்டில் இருக்குது. ஸோ வெஸ்ட் எஸ்ஸோட வெஸ்ட்டில் டி இருக்குன்னு தெரியுது. டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 மீட்டரா, நெக்ஸ்ட் இது ஒரு 6 மீட்டர், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்னா அப்போ இதுவும் 2 மீட்டராக தானே இருக்கணும், 6 + 2 = 8. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 3 மீட்டர், இங்கே 3னா மேலேயும் 3 மீட்டர் தானே ஓகேங்களா. 6 + 8 = 11 மீட்டர். ஸோ 11 மீட்டர் வெஸ்ட் அப்படிங்கிறதான் இதோடைய ஆன்சர், 11 மீட்டர் வெஸ்ட் இஸ் த ஆன்சர். புரியும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஸிலிருந்து டீக்குனா இது 6 மீட்டரா, இந்த பர்டிகுலர் பார்ட் மேலே 2 மீட்டர்னா இதுவும் 2 மீட்டராக தானே இருக்கணும், கீழே 3 மீட்டர்னா இதுவும் 3 மீட்டராக தானே இருக்கணும். 6 + 2 = 8, 8 + 3 = 11. எஸ்ஸோடைய வெஸ்ட்டில் இது இருக்குது ஓகேங்களா, அவ்வளோதாங்க இஸ். நெக்ஸ்ட் 4 ஆஃப் த ஃபாலோயிங் 5 ஆர் அலைக் இன் அ சர்டன் வே அண்ட் ஹென்ஸ் ஃபார்ம் அ குரூப், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் தட் டஸ் நாட் பிலாங் டு த குரூப் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 5 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது என்னன்னு கேட்குறாங்க. என்பி, வேர் இஸ் என்பி, என் இங்கே இருக்கு, என் இங்கே இருக்கு, பி இங்கே இருக்கு, ஓகே ஃபைன் கைஸ். நெக்ஸ்ட் ஜே கியூ, வேர் இஸ் ஜே, ஜே இங்கே இருக்கு, கியூ இங்கே இருக்கு, ஓகே ஜே கியூ. நெக்ஸ்ட் கியூ பி அப்படின்னு இருக்கு, வேர் இஸ் கியூ இங்கே இருக்கு, பி இங்கே இருக்கு, ஓகே. எஸ் வி, வேர் இஸ் எஸ் அண்ட் வி, வேர் இஸ் எஸ் கைஸ், எஸ் இங்கே இருக்கு, எஸ் இங்கே இருக்கு, வி இங்கே இருக்கு, ஓகே. நெக்ஸ்ட் ஜே டி, வேர் இஸ் ஜே, ஜே இங்கே இருக்கு, டி இங்கே இருக்குது, ஓகே கைஸ். நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என் பி எடுத்துக்கோங்களேன், என் இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, கரெக்டாக. ஸோ என்னுடைய இந்த இதோடைய சவுத் வெஸ்ட், சவுத் வெஸ்ட்டில் பி இருக்குது, இந்த பாயிண்ட்லேருந்து இது பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் இருக்குது. பட் ஜே கியூ எடுத்துக்கோங்களேன், ஜே இங்கே இருக்குது, கியூ இங்கே இருக்குது, இதோடைய சவுத் வெஸ்ட்டில் இருக்கா, ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. கியூ பி எடுத்துக்கோங்களேன், கியூ இங்கே இருக்குது, பி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. கியூடைய நம்ம பார்க்க வேண்டியது கியூடைய சவுத் வெஸ்ட்டில் இருக்கா, கியூடைய நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் ஆட் மேன் அவுட்டாக இருக்கிற மீனிங், எல்லாமே சவுத் வெஸ்ட், அதாவது எஸ்ஸோடைய சவுத் வெஸ்ட்டில் வி இருக்குது, ஜேயோடைய சவுத் வெஸ்ட்டில் இது இருக்குது, பட் கியூடைய சவுத் வெஸ்ட்டில் பி இல்லை. ஸோ ஆட் மேன் அவுட் அப்படிங்கிறது இதுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள், புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கண்டுபிடிக்கணும் இதோடைய சவு எல்லாமே ஃபஸ்ட் எலமெண்ட்டோடைய சவுத் வெஸ்ட்டில் செகண்ட் எலமெண்ட் இருக்குது, பட் இந்த கியூ பிங்கிறது மட்டும் கியூடைய சவுத் வெஸ்ட்டில் பி இல்லை. ஸோ அதுதான் ஆட் மேன் அவுட், அதுதான் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க இஸ் ஓகேங்களா. டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறது ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஓகே கேஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போயிடலாம்.
ஓகே கைஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இதுவும் நமக்கு பார்த்தோன்னே டிஸ்டன்ஸ் பேஸ் ஆன க்வெஸ்சன் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே சாரி கைஸ் ரொம்ப கோணலாகவே வரைஞ்சிட்டேன் ஓகே ஓகே ஸோ நான் இதை நான் போட்டு வச்சுட்டேன் ஓகேங்களா இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல் இஸ் 2 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் கே அப்படிங்கிறாங்களா ஸோ எல் இஸ் 2 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் கேனா நான் இந்த பாயிண்ட்டை கேன்னு மார்க் பண்ணுறேன்னா இந்த இடத்த நான் எல்னு போடுறேன் இது வந்து 2 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துறாங்க எல் இஸ் 2 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் கே நெக்ஸ்ட் ஜே இஸ் 1 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் கே ஜே இஸ் 1 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் கேன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ நான் இந்த பாட்டை ஜேன்னு மார்க் பண்ணுறேன் இது வந்து 1 கிலோமீட்டர் ஓகேங்களா நெக் அண்ட் கியூ இஸ் 2 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் ஜே அப்படிங்கிறாங்க 2 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் ஜேனா இது ஆல்ரெடி 1 கிலோமீட்டரா இன்னொரு 1 கிலோமீட்டர் நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன் ஸோ இது வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா கியூன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கியூ ஓகே நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க பி இஸ் ஒன் கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் கியூன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுலேருந்து நான் ஒரு 1 கிலோமீட்டருக்கு போட்டுக்கிறேன் இது வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா பீனு கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் பி இது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வைல் எம்எஸ் 3 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் பி எம்எஸ் 3 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் பி அப்படின்னா இதுலேருந்து ஈஸ்ட் ஸோ இது இது வந்து ஆல்ரெடி 1 கிலோமீட்டரா தென் இந்த இதுலேருந்து இது வரைக்கும் ஆல்ரெடி 2 கிலோமீட்டரா ஸோ இங்கேருந்து இந்த 2 கிலோமீட்டர் ஸோ திஸ் இஸ் இது வந்து 1 கரெக்ட் தானே கைஸ் இது வந்து 1 இது வந்து ஒரு 2 ஸோ டோட்டலாக 3 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சா இது வந்து என்னங்கிறாங்கன்னா எம் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அண்ட் ஓ இஸ் 2 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் பி ஓ இஸ் 2 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் பினா இது ஆல்ரெடி 1 கிலோமீட்டர் இது 1 கிலோமீட்டர் ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வரும் கரெக்டா ஸோ இது வந்து என்னங்கிறாங்கன்னா ஓ அப்படிங்கிறாங்க கரெக்டாக திஸ் இஸ் டோட்டலி 2 கிலோமீட்டர்ஸ் டோட்டலி 2 ஓகே நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்கிறாங்க ஆர் இஸ் சிச்சுவேட்டட் ரைட் இந்த மிடில் ஆஃப் கே அண்ட் எல் அப்படிங்கிறாங்க கேக்கும் எல்லுக்கும் மிடில் என்ன இருக்குன்னா ஆர் இருக்குங்கிறாங்களா ஸோ மிடில் அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு 1 கிலோமீட்டர் கேப்ல இருக்கும் இது ஒரு 1 இது ஒரு 1 இருக்கும் என்ன இருக்குங்கிறாங்கன்னா ஆருங்கிறாங்க கரெக்டா ஸோ திஸ் இஸ் ஆர் ஓகேங்களா வைல் என் இஸ் ஜஸ்ட் இன் த மிடில் ஆஃப் கியூ அண்ட் எம் அப்படிங்கிறாங்க கியூ அண்ட் எம் வேர் இஸ் கியூ திஸ் இஸ் கியூ அண்ட் திஸ் இஸ் எம் கரெக்டா இதுக்கு மிடில் என்ன இருக்குங்கிறாங்கன்னா என் இருக்குங்கிறாங்க ஸோ இது ஒரு 1 கிலோமீட்டரா இருக்கும் இது ஒரு 1 கிலோமீட்டருக்கு நம்ம டிஃபால்ட்டா புரிஞ்சுக்கணும் திஸ் இஸ் என் அப்படிங்கிறாங்க ஓகே சாரி கைஸ் திஸ் இஸ் என் அவ்வளோதான் நம்ம இப்போ முடிஞ்சாச்சு இப்போ க்வெஸ்சன் என்னன்னு பார்க்கலாம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கே அண்ட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க கே எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு பி எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கே அண்ட் பி அப்படின்னு கேட்குறாங்க ஓகே டிஸ்டன்ஸ் பிட்வீன் கே அண்ட் பி நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது தானே ஃப்ரெண்ட்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குன்னா இது பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் ரைட் ஆங்கிள் இது வந்து ஹைபோட்டன்யூஸ் கரெக்டாக நமக்கு கேட்டிருக்கிறது இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஹைபோட்டன்யூஸ் இது வந்து நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா ஹைபோட்டன்யூஸ் அதாவது பி கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி கியூ ஸ்கொயர் பிளஸ் கியூ கே ஸ்கொயர் வருமா பி கியூ ஸ்கொயர் பிளஸ் கியூ கே ஸ்கொயர் வாட் இஸ் பி கியூ ஸ்கொயர் இஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 என்னது கைஸ் 1.4 1.4 எங்கே இருக்குது ஸோ இதுதான் அதோடைய ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் கைஸ் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலி இந்த ஆறு என்ன இதெல்லாம் நமக்கு ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் நமக்கு பெருசாக எங்கேயுமே யூஸ் ஆகலை கரெக்டாக அவ்வளோதான் கைஸ் ஓகேங்களா ஸோ தேவையான இடத்துல நம்ம இங்கே பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுறதுக்கும் கற்றுக்கணும் ஓகே நம்ம இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம் ஓகே கைஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எ மேன் இஸ் ஃபேஸிங் வெஸ்ட் ஹீ டர்ன்ஸ் ஓகே மேன் இஸ் ஃபேஸிங் வெஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல நான் இந்த கிராஃப் போட்டுக்கிறேன் ஓகேங்களா மேன் இஸ் ஃபேஸிங் வெஸ்ட் அப்படின்னா திஸ் இஸ் வெஸ்ட் ரைட் ஸோ இந்த மாதிரி அவன் ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கான் ஹீ டர்ன்ஸ் 45 degrees இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன் கிளாக் எப்படி சுத்தம் கிளாக் வந்து இப்படி தானே கை சுத்தம் திஸ் இஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன் கிளாக் இப்படி தானே சுத்தம் இங்கே 12 இருக்கும் இப்படி தானே சுத்திட்டு இருக்கும் கரெக்டா ஸோ ஹி டர்ன்ஸ் 45 degrees இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 90 degrees அப்போ 45 degreesங்கிறது இவ்வளோ பாதி தூரமா ஸோ அவன் இந்த பாதி தூரம் சுத்துறான் ஹி டர்ன்ஸ் 45 degrees இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான் அண்ட் தென் அனதர் 180 degrees இந்த சேம் டைரக்ஷன் என்னது கிளாக் வைஸ் டைரக்ஷன் கரெக்டா ஸோ 180 degrees அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இது ஒரு 45 degrees இது ஒரு 90 degrees கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு 45 இது ஒரு 90 திருப்பி இன்னொரு 45 degrees சுத்தணும் கரெக்டாக அப்போ இந்த இடத்துல வந்து நிற்பான் கரெக்டாக திஸ் இஸ் 180 degrees கரெக்ட் தானே கைஸ் திஸ் இஸ் 180 degrees அப்போ இந்த இடத்துல வந்து நிற்க போகிறான் ஓகேவா அண்ட் தென் 270 degrees இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன்னா இந்த டேரக்ஷன் கரெக்டாக ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன் 270 degrees 270 degreesனா 180 degreesயோட இன்னொரு 90 degrees இது ஒரு 180 இப்போ இங்கேருந்து திருப்பி இப்படி போகிறான் ஸோ இது ஒரு 180 degrees திருப்பி இது 180 degrees இந்த இடத்துக்கு வந்துடுவோம் இன்னொரு 90 degrees சுத்தணும் இன்னொரு 90 degrees சுத்தும் போது இந்த இடத்துல வந்து நிற்பான் எங்கே வந்து நிற்பான் இந்த இடத்துல வந்து நிற்பான் திஸ் இஸ் 270 இந்த இடத்துல இருந்து 270 சாரி கைஸ்
Okay, so in the edathil 270 degree na, idu or 180 degree, next adhil 90 degree, this is 90 degree, so 180 plus 90 is 270, so exact in the edathil vandu nippa, correct ah? So enna ketirukanga, which direction is he facing now, what, which direction is southwest, idu southwest, correct ah? This direction is southwest. Southwest enga irukku? Option D. So this is the answer. Avlo dhaan guys, okayla? Degree la konjam neenga theliva irukkanum, okayla? Idhu dhaan direction basics video neenga theliva irundhinga na idhula ungalku endha confusions um varada. Next question and last question kulla poidalam. Okay guys. Okay, Deepa moved a distance of 75 meters. Pathana distance question abdingiradhu ungalku theriyudhu appadina indha graph ah potukonga. Deepa moved a distance of 75 meters towards the north abdinirukka. So na idha indha edathila idha starting point nu vechikiren. Idhilirundhu 75 meters Deepa poranga nu irukku. So this is 75 nu mark panikiren. Okayla, Deepa move panni poranga. She then turned to the left. North face panni left abdina in the direction. She then turned to the left and walking for about 25 meters abdinirukka. So, this is 25 அப்படி எடுத்துக்கிறேன். Turn left again. ஓகேங்களா? அதாவது இப்போ எதை ஃபேஸ் பண்ணி நின்னுட்டிருக்காங்கன்னா வெஸ்ட் ஃபேஸ் பண்ணி நின்னுட்டிருக்காங்க. கரெக்ட்டா? இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்ட் ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்கன்னா வெஸ்ட் உடைய லெஃப்ட் அப்படின்னா கீழே வந்துடும். கரெக்டா? கீழே வந்துடும். அண்ட் வாக்ட் 80 மீட்டர்ஸ் இருக்கா? 80 மீட்டர்ஸ்னா இது ஆல்ரெடி 75 மீட்டர்ஸ்னா இங்கேருந்து இன்னொரு 5 மீட்டர் நடந்திருப்பா. கரெக்டா? டோட்டலா 80 மீட்டர்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல நிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைனலி ஷி டேர்ன் டு த ரைட். இப்போ சவுத் ஃபேஸிங்கில் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் இப்போ எந்த டேரக்ஷனில் இருக்கீங்களோ நீங்கள் இப்போ சவுத் ஃபேஸிங்கில் திரும்பி நின்று பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ சவுத் ஃபேஸிங்கில் திரும்பி நிற்கிறீங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இப்படி நிற்கிறீங்கன்னா நீங்கள் சவுத் ஃபேஸிங்கில் நிற்கிற மாதிரி, நான் இப்போ சவுத் ஃபேஸிங்கில் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் சவுத் ஃபேஸிங்கில் நிற்கும் போது என்ன கொடுத்துருக்காங்க? அகைன் ஃபைனலி ஷி டேர்ன் டு த ரைட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் சவுத் ஃபேஸிங். இப்படி திரும்பி நிற்கிறாங்க போது அதோடைய ரைட் அப்படிங்கிறது இது. கரெக்டாக? திஸ் மஸ்ட் பி ரைட். ரைட் திரும்பி 45 டிகிரி மூவ் ஆறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட் திரும்பி 45 டிகிரி மூவ் ஆறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, இந்த டிகிரி வச்சு வரும்போது இந்த இடத்துல இருக்காங்களா? சாரி கைஸ், இந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக? சாரி, இந்த இடத்துல நின்றுட்டுருக்கும் போது நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு டேரக்ஷன் சிம்பிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த இங்கே நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக? இதிலிருந்து ரைட் திரும்பாங்க, சவுத் ஃபேஸிங்கில் இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுத் ஃபேஸிங்கில் ரைட் திரும்பி 45 டிகிரி போகிறாங்கன்னா இப்போ இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் திரும்பி 45 டிகிரின்னா இந்த இடத்துல வந்து நிற்பாங்க, இந்த மாதிரி டேரக்ஷனில் வந்து நிற்பாங்க. கரெக்டாக? இங்கே நிற்கிறாங்க, இதுலேருந்து ரைட் திரும்பி சவுத் ஃபேஸிங்காக இருக்காங்க. சவுத் ஃபேஸிங்லேருந்து ரைட் திரும்பி 45 டிகிரின்னா இந்த இடத்துல நிற்பாங்களா? வாட் இஸ் திஸ் டேரக்ஷன்? அவங்க என்ன கேட்டுக்கா? டேரக்ஷன் தான் கேட்குறாங்க. ஸோ திஸ் டேரக்ஷன் இஸ் சவுத் வெஸ்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எப்போவுமே டிகிரி வரும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நாலு இது போட்டு ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. ஃபைனலாக ஃபேஸிங் வந்து சவுத்து. எந்த ஃபேஸிங்கில் இருக்காங்களோ அந்த ஃபேஸிங்லேருந்து ரைட் சைட் திரும்புகிறாங்க. ரைட் சைடில் 45 டிகிரி. ஸோ ஃபைனல் டேரக்ஷன் இஸ் சவுத் வெஸ்ட். ஸோ சவுத் வெஸ்ட் இஸ் த ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? ஸோ டேரக்ஷன் அப்படிங்கிறது இவ்வளோ தான். டேரக்ஷனை நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு டேரக்ஷன்ஸும். இப்போ நார்த்தில் இருக்கீங்கன்னா நார்த்தோடைய லெஃப்ட் ரைட் எது, சவுத்தோடைய லெஃப்ட் ரைட் எது, வெஸ்ட்டோடைய லெஃப்ட் ரைட் எது, ஈஸ்டோடைய லெஃப்ட் ரைட் எது, தென் டிகிரி கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தென் அந்த ஹைபோட்டனிஸ் சாரி அந்த பித்தகோரஸ் தியரம் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கும் தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இவ்வளவுதான். அதை நீங்க கரெக்டா அந்த யூனிட்ஸ் ஒவ்வொரு டைரக்ஷன்ஸ்க்கான அவங்க அந்த லென்த் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு தூரம் போயிருக்காங்க, அந்த தூரம் எல்லாமே கரெக்டா மார்க் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? இதோட பிளட் ரிலேஷன் அண்ட் டைரக்ஷன் சென்ஸோட வீடியோ முடியுது. நம்ம ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ் சேனலில் இருந்துட்டு நம்ம ஒரு பெய்ட் ப்ராக்டிஸ் பிடிஎஃப் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம் கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒரு ஃபியூ செட் ஆஃப் சம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்து முடிஞ்சோடனே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அதில் கொஸ்டின் அதோட ஆன்சர் கீயும் நான் கொடுத்துருப்பேன். இப்போ ஏதாவது ஒன்று எனக்கு சரியாக சால்வ் பண்ண தெரியல மேம், எனக்கு அதோட சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறது எனக்கு எந்த டைம் வேணாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லையோ டெலிகிராம்லையோ எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் மெயினாக சால்வ் பண்ணுவேன். நான் சொல்யூஷன் கொடுத்துட்டேன், ஏன் அந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் கொடுக்கல அந்த பிடிஎஃப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அதையும் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஜஸ்ட் கண்ணால் பார்த்துட்டே போகிறீங்களே தவிர யாரும் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெறும் ஆன்சர் கீ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட சொல்யூஷனோட எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட் ஒன்லி இந்த பிடிஎஃப் வாங்கணுங்கிறது கிடையாது, நீங்கள் கூகுள் பண்ணி கூட நிறைய க்வெஸ்சன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இதில் இருக்க ப்ளஸ் என்னன்னா நான் உங்களுக்கு என்னோட கைடன்ஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட ஹெல்ப் உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் பிகினர் யார் வேணாலும் இது உங்களுக்கு நீங்கள் வாங்கி யூஸ் உங்களுக்கு யூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.